இன்னைக்கு நம்ம 2004 ரிலீஸ் ஆன பிரமோனிஷன் அப்படிங்கற ஒரு ஜப்பானீஸ் ஹாரர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். படத்தோட கதை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு கன்க்ளூஷன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் படம் ரொம்ப வித்தியாசமா, அதுலயும் குறிப்பா கதை ரொம்பவே வித்தியாசமா இருக்கறனால தான் இப்போ இந்த படத்தை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி வாங்க, இன்குளூடிங் கிளைமாக்ஸோட ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வேகமா முடிக்க பார்க்கறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் அவங்களோட பொண்ணு கார்ல ஜாலியா டூர் போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அதே காலேஜ்ல லெக்சரரா நம்ம ஹீரோயினும் வேலை பார்க்கறாங்க. ஜாலியா பாட்டு பாடிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுது, ஓரமா வண்டி நிப்பாட்டுறாங்க. நம்மள நிறைய பேர் இந்த பஞ்சாயத்தை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்போம். ஏதாவது ஒரு வெகேஷன் சொல்லி ஊருக்கு போயிட்டு இருப்போம். அப்பதான் நமக்கு அவசரமா ஒரு வேலை உடனே பண்ணி கொடுக்கணும்னு ஆபீஸ்ல இருந்து கால் வரும். எங்கேயாவது ஓரமா வண்டியை போட்டு லேப்டாப் தூக்கி உட்காந்துக்கிட்டு நெட் கிடைக்கதான்னு பார்த்து நோண்டிக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம ஹீரோ ஒரு மெயிலை சென்ட் பண்ணணும். ஒரு பூத்தோரமா நின்னுக்கிட்டு மெயிலை சென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் காருக்குள்ள இவங்களோட பொண்ணு அந்த சீட் பெல்ட்டுக்கு கீழே சிக்கிக்கிட்டு இருப்பா. சீட் பெல்ட்டை ஓப்பன் பண்ண முடியல, ஸ்டக்காய் நிக்குது. அம்மா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க அம்மா நம்ம ஹீரோயின் வராங்க, ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. அந்த சீட்டோட பெல்ட்டை அவங்களால ஓப்பன் பண்ண முடியல, ஸ்டக்காய் நிக்குது. இங்க அந்த டெலிபோன் பூத்துக்குள்ள உட்காந்து மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காருல, அப்போ அவரோட கண்ணுல ஒரு பேப்பர் படுது. அந்த பேப்பர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தன்னோட பொண்ணோட போட்டோ போட்டு அவ சரியா இன்னைக்கு நைட்டு 8:30 அப்போ ஒரு பெரிய ட்ரக்ல மோதி காருக்குள்ளேயே எரிஞ்சு செத்து போவா அப்படின்னு போட்டிருக்கு. செத்து போயிட்டா அப்படின்னு போட்டிருக்கு. ஏற்கனவே நடந்த மாதிரி செத்து போயிட்டான்னு போட்டிருக்கு. பின்னாடி திரும்பி பாக்குறான், தன்னோட பொண்ணு கார்ல உட்காந்துருக்கா. பேப்பரை பாக்குறான், பேப்பர்ல மறுபடியும் படிச்சு பாக்குறான். கரெக்டா தெளிவா தான் போட்டிருக்கு. பேரு கரெக்ட், போட்டோ கரெக்ட், அவங்க சொல்ற அந்த இன்சிடென்ட் இருக்குல்ல எங்க நின்றுட்டு இருக்காங்கன்ற அந்த இன்சிடென்ட் உட்பட அந்த இடத்தோட பேர் உட்பட எல்லாமே கரெக்டா இருக்கு. இதெல்லாம் படிச்சு மிரண்டு போயிட்டு அப்படி என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மா கார் இங்க வர, என்ன உங்க மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க அதே நேரம் அந்த பேப்பர்ல போட்ட மாதிரியே ஒரு ட்ரக் வருது. அந்த சின்ன பொண்ணை இடிச்சுட்டு அது போகுது. இவன் கையில வச்சிருந்த அந்த பேப்பர் துண்டு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் பறந்து போயிடுது. குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, நானா நானா அப்படின்னு கூட்டிட்டு ஓடுறாங்க. அதுக்குள்ள மோதன வேகத்துல உள்ள இருந்து அந்த பெட்ரோல் எல்லாம் சிந்தி அதுல தீ பிடிச்சு அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே எரிஞ்சு அந்த குழந்தை செத்து போறா. போலீஸ் வராங்க, ஆம்புலன்ஸ் வராங்க, நியூஸ் ஆளுக வராங்க. இங்க ஒரு நியூஸ் பேப்பர் கிடைச்சது, நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு பைத்திய மாதிரி உளர ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடுது. அந்த நியூஸ் பேப்பரை பத்தியே நினைச்சு 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 பைத்திய மாதிரி ஆயிடா. இவனை பைத்தியம் நினைச்சு நம்ம ஹீரோயினும் இவனை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, வேற வேலைக்கு போயிடறாங்க. இப்படியே 3 வருஷம் ஆயிடுதுங்க. இவன் ஒரு காலேஜ்ல வேலை பாக்குறான் பாத்தீங்களா. அந்த காலேஜ்ல 4 பேர் செத்து போயிருப்பாங்க. யாரோ கொண்டுறாங்க, யாரு கொள்றாங்கன்னு தெரியல. மேபி கொள்றது இங்க படிக்கிற ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம். சோ சேஃபா இருங்க அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இங்க ஒரு பொண்ணு ரொம்ப வித்தியாசமா தலைக்கு மேலேயே பாத்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை பாத்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல திரும்பி அந்த பொண்ணு நம்ம ஹீரோயே முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படி அங்க சீன் கட்டாது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் இந்த பேயை கூட பேசுறவங்க அமானுஷ்யம் எதிர்காலத்தை கணிக்கிறவங்கன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடியை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கா. கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் டான் டான் பதிலும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி 1-2 விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல நிறைய பேருக்கு கிடைக்கிறதா ஒரு புரளி இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே இவ லைட்டா பயப்படுறா. யாரு அந்த இன்டர்வியூ கொடுக்க வந்த அந்த பேய் ஓட்டுறவ. அப்புறம் அது சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும், அதை போய் காமிச்சா அதை பார்த்ததுமே பயந்து போய் இதுக்கு மேல எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க நான் அங்க இருந்து உடனே போறேன்னு சொல்லி தெரிச்சு ஓடுறான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிட்ட மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு இது ரொம்பவே முக்கியம், பிளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, சரி உனக்காக பேசுறேன் ஆஃப்டர் அக்கான்னு சொல்லி தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்க வச்சுதான் அவ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றான்னா, அந்த வெளியில ஒரு இடத்துல அதுக்கு பேரெல்லாம் சொல்றாங்க, அங்க எதிர்காலத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்டா எழுதி வச்சிருப்பாங்களா. இறந்த காலமும் இருக்கும், எதிர்காலமும் இருக்கும், நேர்காலமும் இருக்கும். அப்படி எழுதப்படுற அந்த ரெக்கார்ட்ல இருந்து ஒரு பேப்பர் நியூஸ் மாதிரி பூமியில வாழ்ற சில பேருக்கு அது கிடைக்கும். அது காத்துல பறந்து வரலாம், இல்ல கனவுல வரலாம், நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட உங்க நினைவுகள்ல வரலாம். ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா அது நடக்க போறது உறுதி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த லேடி. அந்த நியூஸ் பேப்பருக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர் ஆஃப் டெரர். எப்படி பேரே பயங்கர டெரரா இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் ஜப்பான் நாட்டுல நடக்குது இல்லையா. அங்க வட ஜப்பான் பக்கத்துல ஒரு லாயர் பல வருஷத்துக்கு முன்னாடி இவகிட்ட அந்த நியூஸ் பேப்பர் பத்திய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணி பேசினாரு. சோ நீங்க மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை தேடி அங்கங்க 1-2 பேர் தெரியறாங்க. அதுலயும் குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு எதிர்காலத்தில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு. அதை பத்தி இவ சொல்றா, சரி அவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா நம்பர் கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்க, அதெல்லாம் எனக்கு கிடைக்காது, அவர் ஒரே ஒரு தான் போன் பண்ணாரு, ரெக்கார்டு என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறாவ. ஆனா இப்போ நீ இதை தேடி போயிட்டு இருக்காத, ஏன்னா இதை தேடின பல பேர் இறந்து போயிருக்காங்க, நீயும் இறந்து போயிடாத அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்க போறாங்க. இந்த லேடி வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின் இவதான். தன்னோட பொண்ணு இப்படி இறந்துட்டா, புருஷன் ஏதோ நியூஸ் பேப்பர் எதிர்காலத்தை பத்தி எல்லாம் வந்தது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாத்தீங்களா. அப்படி அவன் பிதட்டிக்கிட்டே இருக்க அவனை டைவர்ஸ் பண்ணாங்க. ஆனா அவன் சொன்ன அந்த விஷயம் மட்டும் இவளோட அப்படியே மைண்ட்லயே இருந்ததுனால அதை பத்தியே சிந்திக்க ஆரம்பிச்சவங்க அது சம்பந்தமா ரிசர்ச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. PhD பண்றாங்க அந்த அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. இது ஒரு பக்கம். அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இன்னும் அதே காலேஜ்ல லெக்சரரா ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவர்கிட்ட இந்த நைட் ஸ்டடி பண்றதுக்காக யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா வாலண்டியரா
ஸ்டாஃப் யாராவது போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி விருப்பப்படுறவங்க கையெழுத்து போடணும். ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோ கையெழுத்து போட்டுட்டு ஓரமாக வைக்கிறான். என்ன கையெழுத்து போட்டு வைக்கிறான், எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டு வைக்கிறான். சம்பவம் நடந்துருது. ஆனா மறுபடியும் அதே மாதிரி ஏதோ ஸ்டக் ஆகிட்டு பிளே ஆகிற மாதிரி அதே ஆள் வரான். பேப்பரை கொடுத்து சைன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு போறான். இவன் எடுத்து பாக்குறான், இவன் போட்ட அந்த சைன் அதுல இல்ல. என்னடா அது, இப்பதான் நடந்தது, ஏதோ டைம் லூப் மாதிரி மறுபடியும் நடக்குதே அப்படின்னு அவனுக்கு சந்தேகம். ஆனா பெருசா கேர் பண்ணிக்கல, அவனுக்கு தான் ஏதோ மனப்பிரம அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பேயோட்டர் லேடி கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அவங்க தான் பேசுறாங்க அப்படிங்கறத ஒரு வார்த்தையில கண்டுபிடிச்சா, பட் அதுக்கப்புறம் எந்த வார்த்தையுமே அவங்க கிட்ட இருந்து வரல. நீங்க தானே பேசுறீங்களா ப்ரொஃபசர், நீங்க தானா நீங்க தானா அப்படின்னு கேக்குறா. எந்த ரிப்ளையும் வரல அப்படிங்கறதுனால சரி அவங்களை தேடி அவங்க வீட்டுக்கே போலான்னு சொல்லி போறாங்க. போய் உள்ள போய் பார்த்தா அந்த லேடி செத்து போய் கிடக்கா. அவகிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அதுலயும் குறிப்பா அந்த எதிர்காலத்தை பத்தி, எதிர்காலத்துல யாரெல்லாம் சாக போறாங்க எப்படி எல்லாம் சாக போறாங்கன்னு நிறைய அந்த நியூஸ் பேப்பர் வந்திருக்கு பாத்தீங்களா. அது எல்லாத்தையுமே இவளுக்கு கிடைச்ச அந்த விஷயங்களை அப்படியே ஒட்டி வச்சிருக்கா, ஒரு பெரிய ரெக்கார்டாவே வச்சிருக்கா. இங்கதான் அந்த இன்டர்வியூல சொல்லிருப்பா பாத்தீங்களா, வட ஜப்பான்ல இருந்து ஒரு லாயர் தனக்கு இந்த மாதிரி எதிர்காலத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல அப்படியே இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு அவரோட பேரு நோட் பண்ணிருக்கும். அதை பார்த்ததுமே பக்கத்துல அந்த டெலிபோன் டைரக்டரி மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க, அதுல அந்த ஆளோட பேர் என்ன அட்ரஸ் என்ன எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறா. அப்புறம் மாடிக்கு போறா, போய் பார்த்தா இங்கதான் அந்த பணத்தை காமிக்கிறாங்க. அவ அப்படியே செத்து போய் கிடக்கா. அப்படி அவ செத்து போய் கிடக்கும் போது அவரோட கையில ஏதோ ஒரு போட்டோ மட்டும் அப்படியே பயங்கர கிரிப்பா பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை ஓபன் பண்ணி பாக்குறா. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போட்டோல யார் இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினோட புருஷன், எக்ஸ் புருஷன், டிவோர்ஸ் பண்ணிட்டா இல்லையா, சோ எக்ஸ் புருஷன் நம்ம ஹீரோ, அவனோட போட்டோ அதுல இருக்கு. மிரண்டு போறா. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலேஜ்ல அந்த வானத்தையே பார்த்துட்டு இருப்பா பாத்தீங்களா ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட பார்த்து, உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் கண்ணுல படுதா அப்படின்னு கேக்குறான். இவன் மிரண்டு போறான், எனக்கு நியூஸ் பேப்பர் எல்லாம் கண்ணுல வந்துட்டு போறது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறான். இன்ஃபேக்ட் இந்த காலேஜ்ல ஏற்கனவே நாலு பேர் செத்து போயிட்டாங்க சொன்னா இல்லையா, இப்போ அஞ்சாவதா ஒருத்தர் செத்து போக போறதாவும், அப்படி சாக போற ஆள் என்ன ஏது அப்படிங்கறது நம்ம ஹீரோவோட பார்வைக்கு அப்பப்போ வந்து வந்து போகுது. சாக போறது வேற யாரும் கிடையாது, இந்த லேடி தான். அதை பத்தி தான் இங்க சொல்ல வர, அவன் முந்திக்கிட்டு எனக்கும் அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு, நான் சாக போறேன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அங்க சீன் கட்டாத அடுத்த சீன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தன்னோட பொண்ணோட பழைய வீடியோ ரெக்கார்டிங் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அப்பப்போ கனவுல வந்துட்டு போன மாதிரியான அந்த விஷயம் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல அப்படியே நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடி காத்துல பறந்து வந்து நிக்குது. இந்த அஞ்சாவது விக்டமா இவ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல சாக போடுறா அப்படிங்கிறதையும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் மறைஞ்சு போயிடுது. அதை படிச்சுட்டு தன்னோட பொண்ணை தான் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் இந்த பொண்ணையாவது காப்பாற்றலாமே அப்படின்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். அவங்களோட வீட்டுக்கு போக போனா வீட்டுக்கு வெளியவே அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கா. ஓ நீங்களும் அந்த நியூஸ் பேப்பர் இப்ப பாத்தீங்களா அப்படிங்கிற இவன் பக்கத்துல போறான். பக்கத்துல போய் பானா அந்த பொண்ணை காணும். என்னடா இப்பதான் இங்க பொண்ணு இருந்தா ஆளை காணாமே அப்படின்னு பார்த்தா அவனுக்கும் அது ஒரு மன பிரம்ம. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஒரு தெரு இருக்கும், அந்த தெருக்குள்ள ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு இப்ப நிஜமாவே வர்றான். உனக்கு ஒன்னாலேயே நல்லதானே இருக்க நல்லதானே இருக்க அப்படின்னு போய் போறான். பக்கத்துல அந்த பொண்ணு அப்படியே தடுமாறி கீழே விழுற மாதிரி தெரியுது. அப்போ பக்கத்துல இன்னொருத்தவனு இருக்கான், அவன் கையில ஒரு கத்தி இருக்கு. அவன் ஒரு மன பிரம்ம பிடிச்சவன், கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி கத்திய வச்சு இந்த பொண்ணை குத்திட்டான் போல. இங்க நம்ம ப்ரொஃபசரையும் குத்துறதுக்காக பக்கத்துல ஏதோ பெனாத்திக்கிட்டே வர அவன் கிட்ட இருக்க அந்த கத்திய புடுங்கி அவனை கீழே தள்ளி விட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்த பாக்குறாரு. பட் ஸ்டூலே இவன் தள்ளி விட்டதுல கொலையாளி இவனும் கீழே விழுந்து தலையில அடிபட்டு செத்து போறான். அந்த பக்கத்துல நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கால அவளை தூக்கி பாக்குறான். உடம்பு நல்லா தானே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அவளோட டிஷர்ட்ல ஏற்கனவே அவன் குத்திட்டான். குத்துனதுக்கு அப்புறம் அந்த ரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சு அந்த டிஷர்ட்ல பட்டு அப்படியே ரத்தம் உரைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே கத்து குத்து வாங்கிட்டா செத்து போயிட்டா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்படியே அங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க. நம்ம பொண்ணுக்கு நடந்த மாதிரியே என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்தது, என்னால அதை தடுக்க முடியல அப்படிங்கிற இங்க வச்சுதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி செத்து போயிருப்பா பாத்தீங்களா, அவ கையில ஒரு போட்டோ இருக்கும்ல, அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோல இருக்கிறது நம்ம ஹீரோ, ஒரு பேயோட்டர் லேடி. அவங்க இப்ப செத்து போயிட்டாங்க. செத்து போறப்போ லாஸ்டா அவங்க எடுத்த போட்டோல உங்க மூஞ்சி வருது. நீங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்களா, அவங்கள பாத்தீங்களா, அது இதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்க, இல்ல இல்ல நான் இவங்க யாருன்னே தெரியாது, நீ யாரை பத்தி பேசுறேன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்கிற நம்ம ஹீரோவை ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், பிளீஸ் வாங்க அப்படின்னு கார்ல கூட்டிட்டு போறான். இது ஒரு மனநல மருத்துவமனை, ஒரு ஹாஸ்பிட்டல். உள்ள போறாங்க. இங்க டாக்டர் ஒரு பையனோட போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. 7 வயசா இருக்கும்போது அவனோட போட்டோ. இந்த மனநல மருத்துவமனையில அவன் கிட்டத்தட்ட 6 மாசம் இருந்திருக்கான். 6 மாசத்துக்கு அப்புறம் அவனை மறுபடியும் போட்டோ எடுக்கும்போது அவன் எப்படி மாறி இருக்கான்னு பாருங்க. கிட்டத்தட்ட 70 வயசு ஆள் மாதிரி, 7 வயசு பையன் 70 வயசு ஆள் மாதிரி வெறும் 6 மாசத்துல வயசானவனா மாறி போயிருக்கான். இதுவே ஒரு பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் அவன் இருந்த அந்த செல்ல கொண்டு போய் காமிக்கிறானுங்க. அந்த செல்லுக்குள்ள செவரு ஃபுல்லா என்னென்னமோ கிறுக்கி வச்சிருக்கான். அந்த நாட்டுல எவன் எங்கெல்லாம் சாக போறாங்க அதுலயும் மாசா 150 பேர் ஒரு இடத்துல செத்து போவாங்க எழுதி வச்சிருக்கான். ஒரு இடத்துல 23 பேர் செத்து போவாங்கன்னு அதையும் எழுதி வச்சிருக்கான். ஒரு இடத்துல சுவர் இடிஞ்சு விழுந்து செத்து போவாங்கன்னு எழுதி வச்சிருக்கான். முத பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு பைத்தியம் அப்படிங்கறதுனால அந்த பேனாவெல்லாம் கொடுக்காம, பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்காம அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என் பையன் என்ன பண்ணிருக்கான், அப்பயும் எழுத முடியாம அவனோட விரல் நகம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு அப்படியே கிறுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால அவனை கட்டி போடவே செஞ்சிருக்காங்க. அப்படி கட்டி போட்டதுனால இவன் கடுப்பாயி அவன் எழுதணுன்றதுனால
கை கால் கட்டப்பட்டது. இன்னும் அவன் எழுதணும் நினைக்கிறான். அவனோட வாய்க்குள்ள நாக்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த நாக்கை அவனே கடிச்சு துப்பி அந்த ரத்தம் வரும் பாத்தீங்களா, அந்த ரத்தத்திலேயே அவன் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான். மூக்க வச்சு எந்த ரேஞ்சுக்கு கொடூரமா எழுத போயிருக்கான்னு பாருங்க. அப்படி அந்த சம்பவத்துல கடைசியில அவன் செத்தே போயிட்டானா. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பயந்துகிட்டு நம்ம ஹீரோ வெளியே ஓடி வராரு. இதே மாதிரி தான் தன்னோட விதியும் மாற போறதோ அப்படின்னு நினைச்சு அவர் பயப்படுறாரு. ஏன்னா இவருக்கும் இப்ப எதிர்காலத்துல நடக்கிற அந்த கொலைகள் எல்லாம் லைட்டா தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. சோ அதை பத்தி தான். அன்னைக்கு நைட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கனவு, தன்னோட கறி செத்துப்போன அந்த பொண்ணோட உருவத்தை அப்படியே பார்த்து மிரண்டு போய் கதறான். அதுக்கப்புறம் தான் அது கனவுன்னு தெரிய வருது. அப்புறம் காலேஜ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது போர்டுல என்னமோ கிறுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்ததுமே இங்க ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட்டா பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கப்பு சுப்புன்னு ஆயிடறாங்க. என்னடா அப்படி என்னதான் அவர் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்ச நாள்ல நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட இவரு 8 பேர் செத்து போக போறாங்க அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. இப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே அவருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாரு. அதுக்கப்புறம் நியூஸ்ல பார்த்தா இவர் சொன்ன மாதிரியே ஒரு ரோட்டோரமா ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 8 பேர் செத்து போயிருக்கானுங்க. சோ இதுவும் இவரோட கனவுல இருந்த வந்த விஷயங்கள் உண்மையாயிடுது. இப்ப நம்ம ஹீரோட அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. இவனும் அந்த பையன் மாதிரியே நிறைய கிறுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த லேட்டஸ்டா செத்து போனால ஒரு லேடி அவகிட்ட அந்த டெலிபோன் டைரியில இருந்து ஒரு நம்பரையும் அட்ரஸையும் பாத்துருப்பா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த வட ஜப்பான் நாட்டுல ஒரு லாயர் பேசுறதா சொல்லியிருந்தாங்க இல்ல, அந்த லாயரை பாக்குறதுக்காக ரொம்ப ஊருக்கே ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்கும், அந்த வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த வீடு பல வருஷமா யூசேஜ் இல்லாமயே கிடக்கு, ஒரு பாலடைஞ்சு போய் கிடக்கு, ஒட்டடையா கிடக்கு. உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அப்படியே இந்த இடமே ரொம்ப விகாரமாகவும் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான நியூஸ் பேப்பர்ஸ் அங்க அங்க கருகி போய் ஒட்டப்பட்டு இருக்கும். இதுல எழுதியிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேல எப்படி எல்லாம் சாவாங்க அப்படிங்கறத இங்க எழுதியிருக்கு. அத்தனை நியூஸ் பேப்பரும் அந்த வக்கீல் ஒருத்தவருக்கார் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து போயிருக்கு. அப்புறம் இங்க ஒரு டிவி இருக்கு. டிவில நிறைய டேப் ரெக்கார்டர் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிருக்கு. டேட் வைஸ் போட்டிருக்கு 1, 2, 3 கிட்டத்தட்ட 30-40 டேப் இருக்குங்க. இப்போ மொதல் டேப் எடுத்து போடுறாங்க. அந்த டேப்ல அந்த லாயரை காமிக்கிறாங்க. ஒரு கேஸ் வெடி விபத்துல 5 பேர் சாக போறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கதா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு. இப்போ இவ்வளவு பேர் சாக போறாங்கன்னு அவருக்கு தெரியும். அவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம ஏன் முயற்சி பண்ண கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த கேஸ் விபத்துல சாக போறாங்க பாத்தீங்களா ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை கால் பண்ணி அவங்களுக்கு நடக்க போற இந்த விபரீதத்தை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி எச்சரிக்கை கொடுத்துறாரு. இது நேத்து நடந்திருக்கு. இன்னைக்கு வந்த பேப்பர்ஸ் எல்லாத்திலையும் எடுத்து படிச்சிருக்காரு. அந்த குடும்பம் செத்ததாவோ ஒரு கேஸ் விபத்து நடந்ததாவோ எந்த இடத்துலயும் மென்ஷனிங் வரல. அப்ப என்ன அர்த்தம், அவங்களோட விதியை இவர் மாத்திறாரு, அந்த குடும்பத்தை சாகாம காப்பாத்திறாரு. அப்படி நடந்ததுனால என்னவோ இவரோட உடம்புல நிறைய வித்தியாசமான குறிகள் வந்திருக்கு. ஒன்னு என்னன்னா இவரோட கையை காமிக்கிறாரு, அங்க அங்க கருப்பு கருப்பு கலர்ல தொழுநோய் மாதிரி ஏதோ வந்திருக்கு. சோ எனக்கு என்னமோ நடக்குது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதை ஒரு ரிசர்ச் மாதிரி நான் டெய்லி நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். எனக்கு அப்புறம் யாராவது என்ன தேடி வந்தாலோ என் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரிசர்ச் அவங்களுக்கு ஆனா அதோட விளைவு இப்போ இவர் சாக கிடக்காரு. அப்படியே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே இப்படியே ஓரமா போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. அவர் போன அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் பக்கம் போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அப்படி கருகினார் இல்லையா, கருகி அப்படியே அந்த இடத்துல சுவத்துல சாம்பலா போன மாதிரி ஒட்டி இருக்கிற அந்த தடயத்தை பாக்குறாரு. அப்படியே அங்க சீன் கட்டாது. அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த மனநல மருத்துவமனையில ஒரு சின்ன பையன் பேப்பர்ல கிறுக்க ஆரம்பிச்ச மாதிரி நிறைய விஷயத்த இவர் கிறுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நான் கிறுக்க ஆரம்பிச்சேன்னா அந்த சின்ன பையன் மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து செத்து போனா பாத்தீங்களா, 6 மாசத்துல வயசானவனா மாறி செத்து போனால அவன மாதிரி ஆகி நான் சாவேன். அப்படி இந்த வக்கீல் மாதிரி சாக போறவங்களை வான் பண்ண ஆரம்பிச்சா என் உடம்பு கருகி கறிக்கட்ட மாதிரியும் சாக போறேன், எண்டாத்தடே நான் சாக போறது உறுதி அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அழுகிறாரு. ஆறுதல் சொல்றதுக்காக நம்ம ஹீரோயினும் பக்கத்துல வர அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி இருக்காங்க, டைவர்ஸ் ஆனவங்க இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது புரியுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கு போறேன்னு சொல்லி கார்ல அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போனை கார்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. கார் ஸ்டார்டிங் டேபிள் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சோ வேற வழி இல்லாம ட்ரெயினை பிடிச்சு போலான்னு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போறாங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. அந்த ட்ரெயின் விபத்து நடக்க போறதாவும் அந்த விபத்துல நிறைய பேர் சாக போறதாவும் அதுல தன்னோட பொண்டாட்டியும் இருக்க போறதாவும் அந்த நியூஸ்ல படிக்கிறாரு. மிரண்டு போறாரு. பொண்டாட்டிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா கால் போக மாட்டேங்குது. கால் போகுது. ஆக்சுவலா அந்த ரிங்க அந்த பக்கத்துல அட்டன் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அந்த போனை கார்லயே விட்டுட்டு போயிட்டா தெரியாதனமா இல்லையா. சோ டைம் வேற பாக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படிங்கறதுனால படு வேகமா ஒரு காரை பிடிச்சு டாக்ஸில இறங்கி அந்த ஸ்டேஷனுக்கு போய் நம்ம ஹீரோயினை கடைசி நேரத்துல இறக்கி காப்பாத்துறாரு. பட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி அவ உள்ள மாட்டிக்கிறா. ட்ரெயினும் நகர்ந்துடுது. நடக்க போற விபரீதத்தை சொன்னதுமே ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஃப்ரெண்டு எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அவளுக்கு இரு சிறங்கு நடக்குது. அதுல கூட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து சரி இனிமே நீங்க ஏன் தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, வாங்க ஒன்னா இருக்கலாம் சொல்லி ட்ரெஸ் எல்லாம் அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படி அடிக்கி வச்சுட்டு இருக்கும் போது இந்த ரூமோட கதவை யாரோ திறக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் பண்றான். போய் கதவை திறந்தா அப்படியே இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்த அவன் கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் பின்னோக்கி போயிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்குறாங்க பாத்தீங்களா, அதாவது தன்னோட பொண்ணு செத்து போயிடுறா, செத்து போன ஒரு
கொஞ்ச மாசத்துல தன்னோட வைஃப அவளோட அபார்ட்மெண்ட்ல போய் பாக்குற மாதிரி அந்த கதவை பார்த்து திறக்கிற மாதிரியான ஒரு சீனை பாக்குறோம். இவன் ஏதோ ரெண்டே முக்கா வருஷம் காலத்துல பின்னோக்கி போன மாதிரி அந்த பொண்ணை பாக்குறான். யாரா நம்ம ஹீரோயின பாக்குறான், ஒன்னும் புரியல அவனுக்கு. அவனை வெளியே தள்ளி கதவை முடிடுறாங்க. கதவு மூடுனதுமே அப்படியே அங்க சீன் கட்டாது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டு இருப்பான் பாத்தீங்களா, ஒரு செல்லு அந்த செல்லுக்குள்ளே நிக்கிறான். வயசான உருவத்துல கை கால் கட்டப்பட்ட நிலைமையில நாக்கு வெட்டப்பட்ட நிலைமையில அவன் அப்படியே ஊந்து ஊந்து வருவான் பாத்தீங்களா, அதை பார்த்து அப்படியே மிரண்டு போறான். இதுவும் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். சோ இப்பயும் அவன் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிட்டானா இல்ல கனவா அப்படின்னு தெரியல. அப்படியே அந்த செல்ல இருந்து மறுபடியும் கட்டாகுது. இப்போ காலேஜ்ல காமிக்கிறாங்க. காலேஜ்ல அந்த செத்து போயிருப்பா பாத்தீங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் அவ கூட பேசுற மாதிரி சீன் வருது. அப்படி அங்க சீன் கட்டாகுது. அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பேயோட்டர் லேடி செத்து போயிருப்பா பாத்தீங்களா, அப்ப அவளோட கையில ஒரு போட்டோ கிடைக்கும்ல, அந்த சீன் ஆக்சுவலா இப்பதாங்க நடக்குது. நம்ம ஹீரோவை அவ போட்டோ எடுத்திருக்கா, அப்படி எடுத்து அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அவ செத்து போயிருக்கா, அது உண்மை. இப்ப அதை போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப இந்த சீனும் நடந்திருக்கதை வச்சு பார்த்தா அப்ப இதெல்லாம் கனவு கிடையாது, எல்லாமே நடக்குது, எல்லா இடத்துக்கும் இந்த பைபிள்ல ட்ரெயின் டிராவல் பண்ணி போறான் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி அங்க சீன் கட்டாது. இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருந்துச்சுல, அந்த வக்கீல் ஒருத்தவர் கருகி செத்து போயிருப்பாரு பாத்தீங்களா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ அவரை மீட் பண்றதுக்காக டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்காரு. நமக்கும் ஒன்னும் புரியல, நம்ம ஹீரோவுக்கும் ஒன்னும் புரியல. வந்து ஓப்பனா கேள்வி கேக்குறாரு, நான் ஒருவேளை செத்து போயிட்டேனா என் முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த வக்கீல்கிட்ட விசாரிக்கிறாரு. செத்து போயிட்டியா, அவ்வளவு ஈஸியா உனக்கு இறப்பு கிடைச்சிடாது, அப்படி கிடைச்சா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறாரு. அந்த ரேஞ்சுக்கு அப்ப கொடூரமா இவங்க ஏதாவது சாக போறாங்களா என்ன என்னன்னு தெரியல. இது கனவா இல்ல நிஜமா, நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியா இல்ல செத்துக்கிட்டு இருக்கியா, நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பூமியா இல்ல நரகத்துக்கு போயிட்டியா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளும் அப்படியே குழம்பி 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 நீ பைத்தியமா இருக்கியா இல்ல தெளிவா இருக்கியான்றே தெரியாத மாதிரி, எது கனவு எது நனவுன்னு தெரியாம புரியாம ஒரு மென்டல் மாதிரி என்ன மாதிரி நீ ஆக போற அப்படின்னு வாணி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே அங்க சீன் கட்டாது. அடுத்த சீன் பார்த்தா தன்னோட பொண்ணு ஸ்டார்டிங் சீன்ல சாவா பாத்தீங்களா, ஒரு டெலிபோன் பூத்துல நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கே போயிட்டான். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது, நியூஸ் பேப்பர்ல தன்னோட பொண்ணு சாகுற மாதிரி போட்டுருக்கு. அப்படி அங்க சீன் கட்டாது. அடுத்த சீன் பார்த்தா இவங்க கார்ல அந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ட்ரெயின் டிராவல் பண்ணி போறான். தன்னோட பொண்ணை பார்த்து கட்டி பிடிச்சு அழுகுறான். அடுத்து மறுபடியும் டெலிபோன் பூத்துல காமிக்கிறாங்க. இப்ப தன்னோட பொண்டாட்டி அப்படியே தூரமா தள்ளி விட்டுட்டு பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றான். அந்த ட்ரக் வண்டி வருது, பொண்டாட்டி அடிக்கல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்கல்ல, அப்ப அடிச்சு இவங்க ரெண்டு பேரையுமே சாடிக்கிற மாதிரி சீன் வருது. ஆனா அதிர்ஷ்டவசமா ரெண்டு பேரும் சாகல, பெட்ரோல் கொட்டிக்கிட்டு இருக்கு, புக கிளம்பிக்கிட்டு இருக்கு. தன்னோட பொண்ணு அந்த சீட் பெல்ட்டுக்கு கீழே மாட்டிருப்பா பாத்தீங்களா, அதை எப்படியோ போராடி அந்த சீட் பெல்ட்டை ஃபைனலா கழட்டிடுறாரு. இப்போ ஏகப்பட்ட தடவை அவர் தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணி முடியாம போச்சு இல்ல, இப்ப ஃபைனலா அவர் எதிர்பார்த்த மாதிரியே பொண்டாட்டியை காப்பாத்திடறாரு, புள்ளைய காப்பாத்திடறாரு. ஆனா அவரோட காலு இந்த வண்டியில மாட்டிருக்கு. இப்ப நடக்கிற இந்த விஷயமும் கனவு மாதிரி மாறி போயிடக்கூடாது அப்படின்னா இவன் சாகணும் என்ன போட்டிருக்குன்னா, இப்ப பொண்ணு சாகல இல்லையா, சோ இந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ சாக போறதா ஒரு நியூஸ் போட்டு ஒரு நியூஸ் பேப்பர் பறந்து வருது. யாரு கண்ணுக்கு படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணோட கண்ணுக்கு படுது. சோ இப்ப இந்த சக்தி நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறானுங்க. என்னதான் இந்த படத்துல இருந்து சொல்ல வரீங்க அப்படிங்கறத உங்களோட கற்பனைக்கே விட்டுறேன், நீங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. இப்படியும் படம் நிறைய இருக்குங்க வித்தியாசமான கதையோட. தேங்க்யூ.